ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் வந்து மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ப்ளஸில் ஒரு 50 inches, ஆல்ரெடி ஐ ப்ளஸ் நம்ம 32, 43, 55, 85 இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 inches வெப் ஓஎஸ் இப்போ நிறையா வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டம் சார் அண்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் அதிகமாக புழங்கிட்டு இருக்கு. பட் எல்ஜியில் மட்டும்தான் அந்த வெப் ஓஎஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு எல்ஜியோட ஒரிஜினல் வெப்ஓஎஸ் நம்மளோட ஐ ப்ளஸ்லையும் இப்போ வந்திருக்கு. பட் இந்த ஒரு ஐ ப்ளஸ் ஒரு 3 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க வித் 4K. இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குவோம். வெப்ஓஎஸ் ப்ளஸ் அவங்க 25th இயர் செலிப்ரேஷனுக்கு தான் இந்த ஒரு மாடலாம் லான்ச்சிங் பண்ணாங்க. ஐ ப்ளஸ் த பவர் ஆஃப் 5 லோகோவே ரொம்பவே சூப்பராக பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா எல்இடி, தென் கிளியர் ரெசல்யூஷன் என்ஹான்சர் அண்ட் 4K HDR, 4K XReality Pro, X Production Pro, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்பில்ட்டாக இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா டஸ்ட் லைட்டிங், சர்ஜிங், ஹியூமிடிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இன்பில்ட்டாக நிறைய மதர் போர்ட்லேயும் மற்றபடி பேனல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக நம்மளோட ஐ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டிவியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இந்த ஒரு அன்பாக்சிங்னா ஒன்லி இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, பட் இதில் ஃப்ரேம் எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இதோட ஓஎஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஓஎஸோட டீட்டெயில்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்பில்ட்டாகவே வால்மௌண்ட் கொடுத்துருக்காங்க. வால்மௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சரியான வெயிட்டில் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நல்ல ஒரு சேஃப்டியாக தெர்மோகூலும் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் நல்ல ஒரு ஃபோம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து சேக்கிங் இல்லாமல் சூப்பராக தாங்குற மாதிரி ஒரு ஃபோம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைட்லேயும் இன்னும் 2 ஃபோம் கொடுத்துருக்காங்க உள்ளே இன்பில்ட்டாகவே. நீங்கள் ரொம்ப லாங்காகவே டிரான்ஸ்போர்ட் பண்ணாலுமே ரொம்ப தாங்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபோமும் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிவி எடுக்க போகிறோம். டிவியில் நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ட்ஸ் பார்ப்போம். அப்படி உட்காந்து இதை பொறுத்தவரை RJ45 ஃபஸ்ட்டு ஒன்று RJ45 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து USB, அதுக்கடுத்து ஆப்டிக்கல் சவுண்ட் குவாலிட்டி நல்ல ஒரு ஆப்டிக்கலில் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ இன்புட்டு, அதுக்கடுத்து வழக்கம் போல் RF டிவியோட இன்புட்டு. அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI, HDMI 1, HDMI 2, HDMI 3. இந்த HDMI 3 வந்து வித் ARC சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது ஆடியோ குவாலிட்டி நம்ம நிறைய இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லாம் ARC யூஸ் பண்ணுறோம். அந்த ARC இருக்குது, கூடவே USB அண்ட் இயர்ஃபோன். நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர்ஸ் தான் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. கீழே ஸ்பீக்கரை பொறுத்தளவு இருக்கும் நல்ல ஒரு பார் டைப்பில் கொடுத்து சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹாலோ கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பின்னாடி ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப லாங் லைஃபு, பேக்லைட்டாக இருக்கட்டும், மற்றபடி டிவியோட லைஃபாக இருக்கட்டும், மதர் போர்டோட லைஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்ரி திங் நல்லாவே லைஃப் இருக்க மாதிரி மெட்டலில் கேமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த வால் மவுண்டிங்கு நல்ல ஒரு பெரிய த்ரெட்டிங் கொடுத்து, இப்போ த்ரெட்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் பேஜில் பார்ப்போம். ஃப்ரண்ட் பேஜில் பொறுத்தவரை ஐ ப்ளஸ் லோகோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா UHD அண்ட் AI ThinQ, அப்புறம் இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா EYE 49X 7004 சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல் 4K HDMI ARC, வெப்ஓஎஸ் அண்ட் ஹோம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்டிக்கல் அவுட்புட்டு ப்ளஸ் மேஜிக் ரிமோட்டு. இதில் அந்த மேஜிக் ரிமோட் தான் ஹைலைட்டே. கண்டிப்பாக நீங்கள் மேஜிக் ரிமோட்டை ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ரிமோட்ஸ் இதான் இதோட ரிமோட்டு. கண்டிப்பாக இந்த ரிமோட்டோட ஐ ப்ளஸ் ஒரு லோகோ ஒரு சூப்பராக டிசைன் பண்ணி ஒரு சூப்பரான இந்த ஒரு ப்ளஸ் ஒரிஜினல் ஓஎஸை இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு டிவியை பற்றி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஸ்டாண்டு மாட்ட போகிறோம், மாட்டிட்டு இதோட அவுட்புட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு டிவியோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி இந்த ஒரு ஐ ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு 50 inches பார்த்துருந்தீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட வெப் ஓஎஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோக்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய இன்னும் எந்த ஒரு சேனலையும் வெப் ஓஎஸை பற்றி பெருசாக சொல்லலை. நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவாக கண்டிப்பாக நம்ம வெப் ஓஎஸ்க்காக கொடுப்போம். ஜஸ்ட் டிவி ஆன் பண்ணியாச்சு. இதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக பார்ப்போம். பட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட பவர் ஸ்டார் ரேட்டிங் வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்டாரில் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து BE சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எவ்வளோ திங்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப் ஓஎஸ் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. கூடவே ஐ ப்ளஸோட லோகோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட சென்சாரை பொறுத்தளவு சென்டராக இருக்கிறனால ரிமோட்டு எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் ப்ளஸ் IR ரெண்டு சேர்ந்த ரிமோட்டு. அதனால் இதில் வித் வாய்ஸோடலாம் இருக்குது, ப்ளஸ் ஸ்க்ரோல்
பெரிய மேஜிக் ரிமோட்டுன்னு சொல்லுவோம். அந்த மேஜிக்கே இந்த மேஜிக் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்றத கண்டிப்பாக அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்ப்போம். இதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து வெப்ஓஎஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இதில் இருக்க ஆப்ஷன்ஸே நிறையா பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக இப்போ ஐ ப்ளஸ் வாங்கினவங்களும் சரி, இனிமேல் ஐ ப்ளஸ் வாங்க போகிறவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுக்கான நிறையா சொல்யூஷன் கிடைக்கும். எப்படி நெட்டு கனெக்ட் பண்ணுறது, எப்படி உங்களோட மொபைலில் வந்து மிராகாஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அப்டேட்ஸு, இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரி ஒவ்வொரு அப்டேட்ஸும் எப்படிலாம் பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். இந்த ஒரு வீடியோவை பற்றியா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.